தலைப்புச் செய்திகள். வானளாவிய கட்டிடங்கள், நீளமான பாலங்கள், நாட்டின் இயற்பியல் வளர்ச்சிகள் குறித்து நாம் பெருமைப்பட்டு வரும் நிலையில் சேதமடைந்த பள்ளி கழிவறைகள் போன்ற சிறிய பிரச்சினைகள் இன்னும் சரிவர நிர்வகிக்கப்படாமல் உள்ளன. சேதமடைந்த பள்ளி கழிவறைகள் குழந்தைகளின் வசதிக்காக சீரமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் இறைவன் நாடினால் இம்மாதத்தில் அனைத்து பழுதுகளும் நீக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். ஜெர்மனி தூதரகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜெர்மனி ஒற்றுமை தின கொண்டாட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் மலேசிய அரசாங்கத்தை பிரதிநிதித்து மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் கலந்து சிறப்பித்தார். ஜெர்மனி ஒற்றுமை தினம் கடந்த அக்டோபர் 3 1990 அன்று கிழக்கு மேற்கு ஜெர்மனி ஒரு நாடாக இணைந்த வரலாறு தருணத்தை குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சட்டத்துறை தலைவர் டாமி தாமஸுக்கு எதிராக டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான நீதிமன்ற நீதிபதி அசிசா நவாவி விலகியுள்ளார். இந்த விலகலைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 3 கொண்ட அமர்வுக்கு தலைமை தாங்கி விசாரணையை நீதிபதி அசிசா நவாவி வழக்கை செவிமடுத்து வந்தார். மலேசியாவில் காற்று தூய்மைக்கேடு மோசமாகி வருகின்றது. அதை சமாளிக்க செயற்கை மழையை பொழிய வைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மலேசிய சுற்றுச்சூழல் துறை அறிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் 250 காட்டு தீ சம்பவங்கள் மலேசியா கண்டறிந்துள்ளது. இந்தோனேசியா அதன் எல்லைகளை தாண்டி மலேசியாவுக்குள் புகை செல்வதை மறுத்து வருகின்றது. புதிய மருத்துவ கல்லூரிகளை தொடங்குவது தொடர்பாக தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பினை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டுமென வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் MK ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தேசிய மருத்துவ ஆணையம் சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்பினால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து அவர் அக்கடிதத்தில் விளக்கியுள்ளார். வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் உள்ள லாச்சென் பள்ளத்தாக்கில் இன்று காலை மேகவெடிப்பு காரணமாக டிஸ்டா ஆற்றில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. இதில் இராணுவ வாகனங்கள் சில நீரில் மூழ்கின. அதில் இருந்த 23 இராணுவ வீரர்களை காணவில்லை. இதனை இந்திய இராணுவம் உறுதி செய்துள்ளது. கேரள மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக திருவனந்தபுரத்திற்கு 6 எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் வீசும் அனல் காற்றால் பல பகுதிகளில் காட்டு தீ கட்டுக்கடங்காமல் எரிகின்றது. நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதிகளை விட்டு வெளியேறும்படி மக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். விக்டோரியா, நியூ சவுத் வேல்ஸ் மாநிலங்களில் காட்டு தீ சம்பவங்களை கட்டுக்குள் கொண்டு வர 100 தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். உலகளாவிய நாணயங்கள் தரவரிசை பட்டியலில் ஆப்கானிஸ்தானின் நாணயம் முதலிடம் பிடித்துள்ளது. ப்ளூம்பர்க் தரவுகளின்படி நாணயத்தின் மீதான வலுவான கட்டுப்பாடு, சர்வதேச உதவி பணம், வெளியிலிருந்து வந்த நிதி உதவிகள் காரணமாக ஆப்கானிஸ்தான் ஆப்கானி 9 வலுவடைந்துள்ளது. அதாவது ஒரு ஆப்கானி நாணயத்தின் மதிப்பு 1.06 ரூபாய் என்பதால் இந்தியா கூடுதல் பணத்தை கொடுத்து ஆப்கானி நாணயத்தை வாங்கும் நிலையில் உள்ளது. ஷாருக்கான், நயன்தாரா, விஜய் சேதுபதி, பிரியாமணி நடித்த ஜவான் திரைப்படத்தை அட்லி இயக்கியிருந்த நிலையில் அனிருத் இசையமைத்திருந்தார். முதல் நாளில் இருந்தே இந்த படம் வசூலில் சாதனை படைத்து வந்தது. இந்தியாவில் மட்டும் 26 ₹611 crore வசூல் செய்த நிலையில் தற்போது உலகம் முழுவதும் ₹1100 crore வசூலை இத்திரைப்படம் தொட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மலேசியாவின் முன்னணி மகளிர் இரட்டையர் ஜோடியான பெர்லிதான் எம் டீனா ஜோடி காலிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினர். அவர்கள் சிங்கப்பூரின் கிறிஸ்டல் வாங், ஜின் உய்ஜியா ஜோடியை வீழ்த்தியதன் மூலம் காலிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றனர். பெர்லிதான், டீனா ஜோடி அடுத்து தாய்லாந்தின் ரவீண்டா ஜோகால்பான் இணையுடன் மோதவிருக்கின்றனர்.